7% ஜிஎஸ்டி வாங்குற ஊர் சிங்கப்பூர். அந்த ஊர்ல மருத்துவத்தை இலவசமா தரும் பொழுது 28% ஜிஎஸ்டி வாங்குற நம்ம அரசாங்கத்தால ஏன் மருத்துவத்தை இலவசமா தர முடியல? மெடிசனுக்கு 12%ஆ பல தாய்மார்களோட தாலி இருக்கிற சாராயத்துக்கு ஜிஎஸ்டி கிடையாது. நம்ம நாட்டோட நம்பர் ஒன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஆக்சிஜன் சிலிண்டர் இல்ல. என்னடா அப்படின்னு பார்த்தா 2 வருஷமா அந்த ஆக்சிஜன் சிலிண்டர் சப்ளை பண்றவங்களுக்கு பணம் தரலையாம். இது எப்படி? இன்னொரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல டயாலிசிஸ் பண்ணிருக்கும் போது கரண்ட் ஆஃப் ஆயிருச்சு, 4 பேர் செத்தே போயிட்டான். கேவலம் அங்க ஒரு பவர் பேக்கப் கூட இல்ல. இன்குபேட்டர்ல வச்சிருந்த ஒரு குழந்தைய ஒரு பெருச்சாளி கடிச்சு இறந்து போறதெல்லாம் நம்ம ஊர்ல மட்டும்தான் நடக்குது. ஜனங்க நோயை பார்த்து பயப்படுறதை விட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் பார்த்து பயப்படுறதா அதிகம். அந்த பயம் தான் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட். நான் செஞ்சது கொலையே இல்லையா? எவன் சொன்னா? செல்லரிச்சு போன மெடிக்கல் சிஸ்டத்தோட கிளீனிங் ப்ராசஸ் ஏங்க கொடுக்க முடியாது? இலவச டிவி, கிரைண்டர், மிக்சி, ஃபேனு, ஒரு ஓட்டுக்கு 5000 ரூபா கொடுத்த ஊர் சார் நம்ம ஊரு. மருந்து மாத்திரை கொடுக்க முடியாதா என்ன? தலைவனா? யார் இவனா? ஒரு குழந்தை உருவாக்குறதுக்கு 10 மாசம், ஒரு பட்டதாரி உருவாக்குறதுக்கு 3 வருஷம், ஒரு என்ஜினியரோ டாக்டரோ உருவாக்குறதுக்கு 4-5 வருஷம் தேவைப்படுது. ஆனா ஒரு தலைவன் உருவாகணும்னா ஒரு யுகமே தேவைப்படுது. படிக்காத நம்ம பாட்டனும் மூப்பாட்டனும் கம்மாய் வெட்டினானுங்க, குளத்தை கட்டினானுங்க, மரத்தை நட்டாங்க. அதை அம்புட்டையும் மூடணும்னு நினைக்கிறது முட்டாள்தனம். கம்மாயும் குளத்தையும் வளைச்சிட்டு அதுல வீடுங்க கட்டினா மழை தண்ணி எங்க போவோம்? நாளைக்கு அது நடுவீட்டில தான் வந்து நிற்கும். 2 வருஷமா மழை பெய்யல, ஒரு சுட்டு தண்ணீரும் சேர்த்து வைக்கலனா அப்ப தண்ணீருக்கு எங்க போறது? பக்கத்து ஊர்ல போய் பிச்சை எடுப்பீங்க? அப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது. காசு கொடுத்து தண்ணீர் வாங்குற ஊரு உருப்படாது. சேவை செய்யறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது மருத்துவம். ஆனா இன்னைக்கு உலகத்திலேயே நம்பர் 1 வியாபாரம் ஆகிட்டு இருக்கு. உயிருன்றது எல்லாருக்குமே ஒண்ணுதானே? இந்த நாட்டோட ரிச்சஸ்ட் மேனுக்கு கிடைக்கிற மருத்துவ வசதி அந்த நாட்டோட பூரஸ்ட் மேனுக்கும் கிடைக்கணும். அப்படி ஒரு நாடுதான் உலகத்திலேயே சிறந்த நாடு. உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் இலவச மருத்துவம் கிடைக்கிற வரைக்கும் நான் போராடுவேன்.